பத்திரிகை ஊடகம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க என்னுடைய நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது பேசுறது கூட இங்கே தகுதி தேவைப்படும். என்னென்னா நம்ம ஒரு வெற்றின்னு ஒன்று கிடைக்காம ஒருத்தவங்க சொல்கிற வார்த்தை இந்த உலகம் கேட்காது. அது ஏன் அப்படின்னா வெற்றிக்கு அப்புறம் அவன் முட்டாளாக புத்திசாலியான்னு கூட இந்த உலகம் பார்க்கறதில்ல. அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக தான் நம்ம கைத்தட்டுவோம். ஏன்னா இங்கே தோல்வியை வந்து ஒருத்தனை காயப்படுத்திடுது. ஜீவா சொன்னார் கொண்டதுக்கு முன்னாடி, நண்பா நீ நிறைய படம் பண்ணுற, அப்பா நான் ப்ரொடியூசராக இது டைரக்டரில் பாரு நடிச்சிருக்கேன், இதில் தான்ப்பா டைரக்டராக பண்ணிக்கிறேன், நீ சொல்கிறத பார்த்தா கூப்பிட்ற கூட கூட மாட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற தொழில் இது வந்து நல்ல விஷயந்தான் சொல்கிறதுல, ஆனால் அது ஈஸியான விஷயம் கிடையாது, ப்ராக்டிக்கல் கூட. இன்றைக்கி வந்து வியாபாரம் தெரிஞ்சு ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகணும்னா தமிழ் சினிமாவில் யாருமே ப்ரொடியூசர் ஆகிருக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக யாராச்சும் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஏதோ ஒரு 10 பேர் சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அப்படி வந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. 90% நியூ ப்ரொடியூசர்ஸ் தான் வருவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நாங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கும் அதோடைய பாதிப்புகள்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து சரி பண்ணனா ஒரே ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பாங்க, ஏன்னா அதுக்கு தகுதி இல்லாத சில அதை சொல்லலை. வெற்றிக்கு அப்புறம் சொல்கிற வார்த்தை தான் இங்கே கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. அதனால தான் நம்ம இது வந்து இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களை நம்பி தான் நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். இது வந்து என்ன மாதிரி போராடுற நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 52 வாரம் நியர்பைன்னு நினைக்கிறேன், ஒரு வீக்லி ஒன் ஒரு சண்டே. அந்த 52 வாரத்துக்கு படம் போடுற சேனலில் ஒரே ஒரு படம், புது படம் வாங்கி போட்டாலே சேட்டலைட் ப்ராப்ளமே இருக்காது, எல்லா படங்களும் பிரச்சனை இல்லாமல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க, கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. அப்படி நம்மளை மாதிரி ஆளுங்க அப்கமிங் ஆளுங்க சொன்னால் அதை மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ பிரச்சனைகள் வந்து இங்கே சரி பண்ண வழி இருக்குது, ஆனால் சரி பண்ண ஆள் தான் இல்லை. என்னுடைய இது வந்து இது இது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ரொம்ப சில போராட்டங்களோடு தான் எடுத்திருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்க என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இந்த படத்தை நல்ல ஈஸியாக முடிக்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு வந்து ஒர்க் பண்ண பார்த்து என் கூட இருந்த எல்லாருமே எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் முகமது அலி, அவர் ஆக்சுவலாக பேசிக்காக டிஸ்ட்ரிபியூட்டர், சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் ப்ரொடியூசராக ஜெயிச்சிருவாருன்னு நான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படம் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது வந்து எப்படின்னா சின்ன படம் அப்படின்னு சொல்கிறத விட வெற்றி, ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அது பெரிய படம் தான். வெற்றிக்கு முன்னாடி தான் அது சின்ன படம் பெரிய படம் நம்ம சொல்லுவோம். ஒரு படம் ஹிட்டு அப்படின்னா அது பெரிய படம், அவ்வளோதான். ஃப்ளாப்னா அது சின்ன படம், அது யார் நடித்தாலும். ஸோ அதனால் வெற்றி மட்டும்தான் இங்கே டிசைட் பண்ணுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இங்கே வந்த எல்லாருமே வந்து என்ன மாதிரி வளர்ந்து வர நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நீங்கள்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கும், அப்பா நடிகராக இருப்பார், இயக்குநராக இருப்பார், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்களை மாதிரி எதுவுமே இல்லாமல் வரவங்களுக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் மட்டும்தான். உங்களை நம்பி மட்டும்தான் நாங்களாம் போராடுறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் மட்டும்தான் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து சினிமாவுடைய வளர்ச்சி நான் நம்புகிறேன். வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மாலை வணக்கம். எல்லாருமே ஓரிரு வார்த்தை தான் பேசுனாங்க, அப்புறம் ஃபுட்டேஜே இல்லாமல் போயிட போகுது. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் பேசினாலே ரொம்ப அதிகமான பேசின பேச்சாளர் மாதிரி ஆகிட போகிறேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அருண் பாண்டியன் சார் அவர்களுக்கும், தௌலத் படத்தின் தயாரிப்பாளர் அருமையான முகமது அலி அவர்களுக்கும், இயக்குனரும் இந்த படத்தின் கதாநாயகனும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான சிவனுக்கும், கேமராமேன் சார் மெய்யப்பன் சார், இளையராஜா சார் அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற சிவனுடைய நண்பர்கள் அண்டு திரையுலகைச் சேர்ந்த பிரமுகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் அண்டு பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தௌலத், இது வந்து ஒரு என்னடா அது ஒரு கெத்து தௌலத்து இந்த மாதிரி வந்து ஒரு அது ஒரு இது லோக்கலான வார்த்தையா இல்லை மாசான வார்த்தையா என்ன சிவன் இது தௌலத்துனா என்ன அப்படின்னா, ஏன்னா சாதாரணமாக எல்லாமே நாங்கள் ஏன்னா இதுக்கு மீனிங் தெரியாது, ஆனால் நாங்கள் லுலுசபா டைம் பண்ணும்போதுலேருந்து இந்த அப்பா டக்கரு தௌலத்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் சிவன் சொன்னப்பல இல்லைங்க இது வந்து ஒரு
பேர் தான் இது. நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இந்த பேர் வந்து வைப்பாங்க, தௌலத் அப்படின்றது வந்து தாவூத் அது மாதிரி வந்து ஒரு பேருன்னு சொன்னார் முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இது வந்து பேர்லேருந்து மருவி வந்த வார்த்தை அப்படின்றது. ஸோ சிவன் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், எப்படியா நீ ப்ரொடியூசர் பிடிக்கிற, அந்த மந்திரத்தை தான் கொஞ்சம் சொல்லி கூட. ஏன்னா நானும் அவர் ஆண்டவ பெருமாள்ன்ற ஒரு படம் நடித்தோம், அவர் ஹீரோ அவருக்கு நான் நண்பராக அந்த படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டி, விஜயநகரம் அண்ட் இப்போ ஒரு வலையல்னு ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ நான் அவரும் சேர்ந்து ஒரு படம் டோர் நம்பர் 66 டைட்டில் ரிவீல் பண்ணிட்டேன், சாரி சிவன் வித்தவுட் யுவர் பர்மிஷன். சரி சொல்லி வச்சுடுவோம், இப்போவே சேர்த்து ப்ரொமோஷன் ஆகிட்டோம். அந்த படம் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலே நீ விஜய் சேதுபதிக்கு அடுத்து அதிக படம் பண்ணுறது வந்து சிவனாக தான் இருப்பார். ஆனால் எப்படி வந்து ப்ரொடியூசர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரில உண்மையிலே. ஆனால் அவரே வந்து ஒரு நகரமே வந்து தண்ணி இல்லாமல் வெளியேறுது, நம்மளை மட்டும் நினைக்கிறோம் நமக்கு வந்து பாட்டிலில் வரும் கேனில் வரும்னு சொல்லி, லாரி தண்ணி இல்லைன்னா அப்புறம் கேன் வாட்டர் வீட்டுக்கு வராது, அது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. நமக்கு மட்டும் இல்லை, பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வளரணும், எல்லாருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒற்றுமை தான், எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அண்ணன் ஜாகவர் தங்கம் அவர்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அவர்கிட்ட அடுத்த ஒரு படத்துக்கு அண்ணன் டைட்டிலோட வரேன் கூடிய சீக்கிரம், எந்த டைட்டில் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உடனே ஓகே பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றியை அடைய வேண்டும். மீண்டும் இதே போல் ஒரு இனிய விழாவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜீவா. அண்ட் இந்த படத்தில் ஆங்கர் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா எல்லாருமே நீங்கள் பேசுனீங்க, ஒரு ஷார்ட் ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க. நான் அவங்கள இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கோமே, நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்காங்களேன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய ஆரம்ப மேட்டகாசத்தில் ஓப்பனிங் ஹீரோ சாங்கில் வந்து கூட இன்ட்ரொடக்ஷனில் இவங்க தான் வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துங்க, பார்த்துங்கம்மா சந்திரலேகா. ஆமாம், ஏன்னா என் கூட டான்ஸ் ஆடுறது ரொம்ப ஈஸி. டான்ஸ் மாஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம்லாம் ஒர்க் பண்ணிட்டு என்கிட்ட வந்தால் ரெஸ்ட் எடுப்பாங்க. பா புண்ணியமாப்பா, நல்ல அந்த இப்போ யூனியன் நம்ம பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் என்னத்தெல்லாம் போட்டு பெண்டு கேட்டாங்கண்ணே, நல்லா இல்லை நீ எவ்வளோ ரிலாக்ஸாக ஆடுற தெரியுமா ஆடுவாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு நண்பர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே டான்ஸுக்கு போட்டியாளர் ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு, சக்தி சிவன். வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாடல்கள் ட்ரெய்லர் எல்லாமே. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நன்றி வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நடிகர் டைரக்டர் ஜக்வர் தங்கம் மற்றும் ஜீவா மற்றும் பேர் தெரியாது அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். பத்திரிகார நண்பர்களுக்கு நிறைய என்னை பற்றி தெரியும். எந்த ஃபங்க்ஷனும் அது ரஜினி நடிகர் ரஜினி படமாக இருந்தாலும் சரி, விஜய் படமாக இருந்தாலும் சரி, அஜித் படமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கினா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க போகிறது இல்லை. இந்த முகமது அலி கண்டினியூஸாக தொடர்ந்து என் ஆஃபீஸுக்கு வந்து இந்த படத்தை, நான் பொதுவாக அந்த ஆடியோ கூட வாங்கிறது இல்லை, வாங்கியிருக்கேன் நிறைய படம் வாங்கியிருக்கேன். சரி அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய படங்கள் அப்படியே ஒரு மாதிரி செத்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஜக்வர் தங்கம் சொன்ன மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ண தெரியும், மார்க்கெட் பண்ண தெரியாது, இதில் என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குதுன்னு தெரியாது. யாரோ இப்போ அவர் ஜீவா சொன்னார், எப்படி தான் யார் நீ டைரக்டர் ப்ரொடியூசரை பிடிக்கிறேன்னு சொல்கிற, ப்ரொடியூசர் பிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ப்ரொடியூசரை காப்பாற்றுறது தான் முக்கியம். அது ஏன்னா இது சப்ளை அண்ட் டிமாண்டு, நிறைய நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆடியன்ஸுக்கு சாய்ஸ் நிறைய வந்துச்சு, நிறைய இந்த படம் பார்க்கலாமா இந்த படம் பார்க்கலாமா இந்த படம் பார்க்கக்கூடாதா. தென் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய படத்துக்கு மட்டும்தான், ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் பண்ணி அதை ஹிட் ஆக்கி அதை நிறைய ட்விட்டரில் போட்டு வாட்ஸ்அப்பு அங்கே இங்கேன்னு போட்டுட்டு பெருசாக்கி விட்டுருவாங்க. சின்ன படம் தரமான படம் கூட வெளியே தெரியாமல் போகிற படம் நிறைய இருக்குது. நான் ஓவர்சீஸ் அசோசியேஷன் தலைவர்,
தமிழ்நாடு ஃபைனான்ஸ் அசோசியேஷனோட செக்ரட்டரி, எத்தனை சின்ன சின்ன படங்கள் முடங்கி கிடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்மளை அசோசியேஷன் சார்பிலையும் நின்று போடும் படங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கேன். ஆனால் எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு வேண்டுகோள், முதல்ல என்ன வியாபாரம் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் படம் எடுங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இத்தனை கூட்டத்துக்கு நடுவில் இது ரிலீஸ் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை முதல்ல சிந்தித்து அதுக்கப்புறம் படம் எடுங்க. அது எடுத்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வியாபாரத்திலிருந்து அங்கேருந்து பணத்தை எடுத்து வந்து யாரோ ஒருத்தன் ஒரு பெரிய கனவு சொல்லியிருக்கான், சொல்லிடுவாங்க இது நீங்கள் பண்ணுறது பாகுபலி மாதிரி ஓடுன்னு. ஒரு சின்ன ஒரு விட்ட விட்டோன்னா போதும். நிறைய பேர் தௌலத்து என்ன, தௌலத்துனா ஒரு பேர் அப்படி இப்படின்னா, தௌலத் இஸ் அ உருது வேர்டு. தௌலத்னா பணம், நிறைய செல்வம், அதுதான் தௌலத்து. அது நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது உருது வார்த்தை, தௌலத்னா ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஸோ அந்த தௌலத் நான் ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது என்ன ஏது எதுவும் எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் நான் பொய் சொல்லவும் விரும்பலை. அரசியலில் இருக்கும்போது கூட எனக்கு பொய் சொல்லவே தெரியல. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், தலைவர் இங்கே ஒரு பிரிட்ஜு கெட்டுங்க கெட்டுறோன்னு சொல்லுவான். நான் தெரியாதனமா அவங்க மக்கள்கிட்ட பார்த்து சொல்லிடுவான், இவன் பொய் சொல்ல சொல்கிறான் பிரிட்ஜு கெட்ட சொல்லின்னு, அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். ஸோ அது மாதிரி தான் என்னால் அது சத்தியமாக அரசியலில் நான் ஃபிட்டே கிடையாது, எதுக்குமே ஃபிட்டு கிடையாது. மேடையில் பேசுகிறதுக்கு நிச்சயமாக என்னால் முடியவே முடியாது, ஏன்னா நிறைய உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். நண்பர் ஜீவா சொன்னார், என்னென்னா நிறைய சங்கங்கள் உருவாகிருக்கு, நிறைய போட்டி வந்திருக்கு, நிறைய அசோசியேஷனில் முக்கியமாக இன்னைக்கு நடக்கிறது நடிகர் சங்கம் அசோசியேஷன் பற்றி அவர் மறைமுகமாக சொன்னார். நான் தெளிவாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் எந்த பதவி வேணும்னாலும் முதல்ல அவங்க ஒழுங்காக இருக்கணும். அது இல்லை, குறிப்பாக நான் விஷாலவே சொல்கிறேன்னே, எனக்கு தெரியும் ஒரு படம் ப்ரொடியூசர் என்ன அவஸ்தப்பட்டிருக்காருன்னு. சமீபத்தில் என்னை வச்சு மூணு படம் பண்ணவர் மதுசூதன் ரெட்டின்னு, தெலுங்கில் மூணு வச்சு படம் பண்ணவர், இப்போ அயோக்கியன் ஒரு படம் பண்ணி முடித்தார். அவர் என்ன அவஸ்தப்பட்டாருன்னு தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு விஷாலை பற்றி சுத்தமாக தெரியாது. இன்றைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அந்த பதவிக்கு ஆசைப்படலாம், இல்லைன்னால் அந்த பதவிக்கு ஆசையே படக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும், நடிகர் சங்கம்மா, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நிற்கிறாங்க. எங்கேயா உங்களால் ஒழுங்காக இருக்க முடியும், முடியாது. எந்த இடத்துல இருக்குமோ அங்கே சிறப்பாக செயல்படணும், முதல்ல ஒழுக்கம் நமக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவன்கிட்ட சொல்லணும். அது இல்லைன்னா நடக்காது. நான் வேற ஏதோ போயிருக்கேன், என் மன்னிக்க வேண்டும். இந்த படம் நல்லபடியாக நடக்கும். முகமது அலி மற்றும் டைரக்டர், புதுமுகம் டைரக்டர், நிச்சயமாக எனக்கு பாதி பேர் யாருன்னு தெரியல, மன்னிச்சிடுங்க. பட் எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த தொழில் செய்யணும்னா முதல்ல தெரிஞ்சிட்டு செய்யணும். நன்றி, வணக்கம்.